யோகாம்பாஸில் இப்போ சாம்பார் பொடி, ரசப்பொடி, இட்லி தோசை மிளகா பொடி, பருப்பு பொடி அண்ட் டீடாக்ஸ் பொடி. டீடாக்ஸ் டீ பொடிங்கிறது கஷாயப்பொடி. இது எல்லாமே இப்போ தயாராக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கீழேயும் கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் நம்பர் அது. அது வழியாக நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதை தொடர்பு கொண்டு நீங்கள் பதிவு பண்ணலாம். அதை அனுப்பி வைக்கிறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி வந்து ஒரு பிரசாதம் தான் பார்க்க போகிறோம். இது ஆடி மாத பிறப்புலையோ இல்லை ஆடி வெள்ளிக்கிழமையிலையோ நீங்கள் என்றைக்கு வேணால் பண்ணிக்கலாம். சுவாமி நைவேத்தியமாக இது வந்து பன்சி ரவா அப்படின்னு சொல்லி உண்டு. ரவா அதாவது கோதுமை ரவா வீட்டில் இருக்கும். அதாவது நல்ல நார்மல் சூஜி ரவா பாலிஷ் பண்ணிவிடுவா. இந்த பன்சி ரவாங்கிறது கொஞ்சம் ஹஸ்கோடையும் இருக்கும், கொஞ்சம் பெருசு பெருசாகவும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப அதாவது கொஞ்சம் நார்மல் ரவாவோட இந்த ரவா கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. யாருக்கெல்லாம் குளூட்டன் அலர்ஜி இருக்கோ அவெல்லாம் கூட இந்த இது கொஞ்சம் பரவாயில்லையாக டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா அந்த ரவா வந்து நார்மலாக டைஜஸ்ட் ஆகவே ஆகாது. பன்சி ரவா அப்படின்னு சொல்லி சொன்னால் இது கல்லால் உடைக்கிற ரவா. ரெண்டு கல்லை அதாவது அந்த நாளெல்லாம் இந்த கல்லூரல் இருக்குமில்ல, அந்த கல்லூரல் மாதிரியான இதில் இதை ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறான். அதனால இது நிஜமானுமே ரொம்ப நல்லது. நிறைய பேருக்கு இந்த ஊரில் தெரியாது இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பன்சி ரவாவை வச்சு ஒரு கேசரி மாதிரி வெல்லம் அண்ட் சுகர் ரெண்டும் கலந்து நம்ம பண்ண போகிறோம். இதை வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அன்னவர சுவாமி பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அன்னவரம் அப்படிங்கிறது ஆந்திராவில் இருக்கிற ஒரு சத்யநாராயண சுவாமி கோவில். அந்த கோவிலில் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோன்னா இந்த பிரசாதம் கிடைக்கும். ஸோ இந்த அன்னவர பிரசாதம் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதை நீங்கள் அம்பாளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பெருமாளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சௌரியம் போல் எப்படி வேணுமோ அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே நெய் விட்டுருக்கேன். இதுக்கு வந்து கோவிலில் ஜென்ரலாக பிரசாதத்துக்கு முந்திரி பருப்பு, திராட்சை பழம் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டா. அப்படியே தான் இதை பண்ணி வைப்பாள். நம்ம அப்படியே பண்ணி வச்சு சுவாமிக்கு நிவேதம் பண்ணுறோம்னாலும் ஓகே, இல்லை உங்களுடைய இதுக்கு விருப்பத்துக்கு நீங்கள் ஒரு 10 முந்திரி பருப்பு இதில் போட்டு வறுத்து போட்டு பண்ணுறேன்னாலும் ஓகே. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே சுவாமி நிவேதம்னு சொல்லி சொல்லிட்டு நம்ம தான் எடுத்துக்க போகிறோம். நமக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தான் சுவாமிக்கு நம்ம நிவேதம் பண்ணுவோம். அதனால நான் சொன்னேன் உங்கள் சௌரியம். ஆனால் கோவிலில் வந்து கண்டிப்பாக இதில் வந்து வேறு எதுவுமே போட மாட்டோம், ஜஸ்ட் இந்த பன்சீரவா. அதே அதில் இப்போ இது இது ஒரு கப்பு அப்படின்னா வெள்ளம் ஒரு கப்பு, சக்கரை ஒரு கப்பு, இது ரெண்டுமா போட்டு தான் இதை பண்ணுவா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த நெய் உருகிட்டும் இதில் இந்த பன்சீரவாய் ஆட் பண்ணலாம். நல்ல அடிகனமான பாத்திரமாக மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் ரவா எடுத்துனோமோ அதே கப்பில் ஒரு கப்பு வெள்ளம். உங்கள்கிட்ட இருக்கிற வெள்ளமில் கண்டிப்பாக குப்பை இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அப்படியே போடலாம். குப்பை இருக்கும்னு சொல்லி சொன்னால் கொஞ்சமாக ஒரு கால் கப் கிட்ட தண்ணி விட்டு, கால் கப் தண்ணி எடுத்துருக்கேன், அதை விட்டு கரைச்சிட்டு அதில் விடலாம். நம்ம போட்ட பன்சி ரவா வந்து நல்ல ஒரு ஒயிட் கலரில் மாறிக்கும் பொரிஞ்சுண்டு. அந்த லெவல் வந்ததுன்னா அப்புறம் தண்ணி விட்டு வேக விட்டுடலாம். ஏன்னா தண்ணி விட்டு மெயினாக வேக விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம வெள்ளத்தை சேர்க்க முடியும். இதில் ஒரு பங்குக்கு 3 பங்கு தண்ணி விட்டு வேக விட்டுடலாம். அது ஜென்ரலாக சத்யநாராயண சுவாமியோட இதுக்கு வந்து நம்ம சித்ரா பௌர்ணமி அன்னைக்கெலாம் சொல்கிறது ஆற்றுல பண்ணுற பூஜைக்குமே ஆட்டும் ஒயிட் கலரில் தான் அவர் பிரசாதம் இது பண்ணியிருக்கார். ஸோ அதனால் பாலில் பண்ணின கேசரி வாழைப்பழம்லாம் ஆட் பண்ணி அதை பண்ண தான் சொல்லியிருக்கார். இது வந்து இந்த அன்னவரம் கோவிலில் பண்ணுற பிரசாதம். இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் கலரிட்டுருக்கும். ஏன்னா அதுக்கப்புறமா அது கட்டி தட்டி போயிட்டுனா நல்லா வராது. அதனால் கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கலரிட்டுருந்தேன்னா அதுக்கப்புறம் கொதித்து வெந்ததுக்கு அப்புறமா வெள்ளத்தலையும் இந்த சர்க்கரையும் ஆட் பண்ணி நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மூடி மூடி வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிறது, கொதித்து கெட்டியாட்டும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா மூடி வச்சதுனால நல்லா வெந்துடுத்து கெட்டியாகவும் எடுத்து இந்த ஸ்டேஜில் கரைச்ச ஒரு கப் வெள்ளத்தில் விட்டுடலாம்.
ஒரு கப் சர்க்கரையும் போட்டு இனிஷியலி பார்க்குறதுக்கு பாயசம் மாதிரி இருக்கும். பட் நல்லா கொதிக்க விடுங்கோ, மூடி போட்டு அது மேலே தலைக்கும், அதனால தான் மூடி போட்டுருங்கன்னு சொன்னேன். நல்லா மூடி போட்டு ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்பப்போ அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு திறந்து கலரி விட்டுக்கோங்க. இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். கொதிக்கிறது தெரியுது இல்லையா, எல்லாருக்கும் மூடி போட்டுடலாம். ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஹையில் வச்சு அப்பப்போ கலரி விட்டுக்கோங்க. நல்ல கெட்டி ஆனதுக்கு அப்புறமா கடைசியாக பார்க்கலாம். ஓகேங்களா, இப்படி கெட்டியாக இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. முன்னாடி எப்படி பாயசம் மாதிரி இருந்தது, இப்போ இன்னும் கெட்டியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் நெய் விடணும். இதில் நெய் எவ்வளோ மாமி தேவையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு கப்பு அந்த பன்சீரவா எடுக்கிறேன்னா நிச்சயமாக ஒரு 1/2 கப்புக்கு மேலே 1/2 கப்புக்கு கீழே கொஞ்சம் நெய் தேவையாக இருக்கும். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் கிட்டே நமக்கு தேவை. 3 விட்டுருக்கோம். இன்னும் ஒரு ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு வச்சோன்னா அப்படியே கெட்டியாகிடும். ஸோ இதில் வந்து நம்ம முந்திரிப்பருப்பு போடுறதுன்றதுலாம் உங்களுடைய சௌகரியம், தேவைன்னா நீங்கள் போடுங்க. இது நம்ம இப்படியே தான் இன்றைக்கி சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு வைக்க போகிறேன். ஸோ ஏன்னா கோவிலில் எப்படி பண்ணுறாலோ அப்படி பண்ணி நம்ம நைவேத்தியம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷமான இது. ஸோ நான் அதனால் அப்படியே தான் நான் வைக்க போகிறேன். தேவைப்பட்டவா 4 போட்டுக்கிறேன்னா தாராளமாக போட்டுக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகட்டும், பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம விட்ட நெய்யெல்லாம் இந்த மாதிரி. ஆனால் சிம்மில் இருக்க அடுப்பு மெதுவாக தான் கொதிச்சுருக்கு. நான் அடிப்பிடிச்சு போயிடக்கூடாது. ஒரு லெவலுக்கு அப்புறமா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சதுனால நீங்கள் கையோடு கலரி விட்டுட்டே இருந்தேன்னா தான் நல்லாயிருக்கும். சுவாமி நைவேத்தியம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்து பண்ணுங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். உங்களுக்கே தெரியும் இவ்வளோ கெட்டியாக எடுத்து பாருங்கள். எதுவும் கலர்லாம் நம்ம போடல. அந்த வெள்ளமோட கலரும் இந்த சர்க்கரையோட இதுவும் சேர்ந்து நல்லா ஒரு கேரமலைஸ் ஆகி இந்த மாதிரி கலரில் இருக்குது. சின்ன பீஸ் பச்சைக்கல்பு ஜோரான பன்சீரவா கேசரி சத்யநாராயண சுவாமியோட பிரசாதம், அன்னவர பிரசாதம் தயார். ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் ஆறட்டும், கப்பில் எடுத்துக்கிட்டே நீங்கள் பார்க்கலாம். அழகாக இதுவாக விழும், ரொம்ப நன்னா. அதாவது இந்த டைம் கொடுத்துருங்க. இவ்வளோ 1 கப் இதுக்கு வந்து நியர்லி ஒரு 25 மினிட்ஸ் கிட்டே ஆயிருக்கு. அந்தளவுக்கு டைம் கொடுத்து பண்ணேன்னா நன்னாவே வரும். ஆர் நீங்கள் ஓப்பன் இதில் பண்ணல, குக்கரில் வேக வச்சுக்கிறேன்னா குக்கரில் பன்சீரவா 1 விசில் ஆர் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டு அதில் வெள்ளத்தையும் சர்க்கரையும் ஆட் பண்ணி பண்ணேன்னா அடுத்த ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே அதுவும் ரெடி. எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் சுவாமி நைவேத்தியம் பண்ணிவிட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி.